கவின் ரியலிஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்துருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ரோட்டில் வந்துட்டு காரப்பாக்கம், அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் கொடுத்துருப்பாங்க, பேங்க் இருக்கும் உங்களுக்கு பில்டிங். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே வந்து ஒரு கேட் இருக்க மாட்டேங்குது. மொத்தமே ஒரு 30 வில்லா தான் இருக்குதுல. இந்த 30 வில்லாவில் ஒரு வில்லா நமக்கு வந்து சேலுக்கு வந்திருக்கு. மற்ற வில்லாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக இருக்கும். அதாவது சிங்கிள்னா லேண்டு, சின்ன லேண்டு. இந்த 30 வில்லாவில் இதுதான் பெரிய லேண்டு. டபுள், அதாவது 2 வில்லா கட்டக்கூடிய லேண்டில் ஒரு வில்லா கட்டியிருப்பாங்க. அப்படி தான் சொல்லணும். எல்லாமே லக்ஸரி பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வந்துட்டு பென்ஸ் கார் இருக்குது உங்களுக்கு, பிஎம்டபிள்யூ, இது மாதிரி எல்லாம் லக்ஸரி பீப்புள்ஸ் இருக்கிற ஒரு ஏரியா இது உங்களுக்கு. மொத்தம் 30 வில்லா தான். அதில் ஒரு வில்லா நம்ம வந்து பார்க்குறோம். இதுதான் அந்த நம்ம பார்க்க வந்துருக்கிற வில்லா வந்து இந்த வில்லா தான். இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இதுலேருந்து அது வரைக்கும் 2 கார் பார்க்கிங் வரும். இது ஒரு கார் பார்க்கிங், இது ஒரு கார் பார்க்கிங். ஃப்ரண்ட் வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஃப்ரண்ட் வியூ. நல்லா லக்ஸரியாக இருக்கும். அன்யூஸ்டு வில்லான்னு சொல்லணும். ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு வில்லா இது உங்களுக்கு. முன்னாடி கார்டன் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கார்டனிங். இங்கே வந்து அந்த இடிபி போட்டு எடுத்துகிட்ருக்காங்க எல்லாமே. கிளப் ஹவுஸ், ஸ்விம்மிங் ஃபுல், இன்டோர் கேம்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ ஸ்விம்மிங் ஃபுல்லாம் இந்த கொரோனாக்காக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. பெரிய கார் பார்க் நீங்கள் நிறுத்தலாம். கிட்டத்தட்ட இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் நெருக்கி நிறுத்துறீங்க அப்படின்னா 2 கார் பார்க் நிறுத்தலாம். தனியாக டோர் போட்டு வீடு வந்து நீங்கள் சுற்றி வரலாம் உங்களுக்கு. நான் காமிக்கிறேன். எல்லா வீட்டுக்குமே தனித்தனி இது தான் இருக்குது உங்களுக்கு. கார்டனிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது உங்களுக்கு. எல்லாமே ரொம்ப சேஃபாக பண்ணியிருக்காங்க. 24x7 செக்யூரிட்டி இருக்காங்க உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா சுற்றி வரலாம் உங்களுக்கு, சுற்றி அந்த பூம் போகும். அதாவது இன்னொரு பெனிஃபிட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சர்வெண்ட் யாராக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக ரூம் இருக்குங்க. உங்களுக்கு பின்பக்கம் வந்தீங்கன்னா படிக்கட். இந்த படிக்கட்டில் போயிட்டு சர்வெண்ட்டு வீட்டு வேலைக்கு யாருன்னா வேணா அவங்களுக்கு தனி ரூம் மேலே மொட்டை மாடியில் இருக்குது. மேலே வேணால் கூட அதை நம்ம பார்த்துடலாம். நான் ஏறி இதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறேன். நானும் இதை பார்க்கல, அதனால இந்த பக்கம் ஏறிட்டு பார்த்துடலாம். பக்கத்தில் நிறைய காலி இடங்கள் இருக்குது. பட் பக்கத்து பக்கத்தில் கேட்டு இருக்க மாட்டி நிறையா இருக்குது உங்களுக்கு. ஆ, மேலே வந்தீங்கன்னா தனியாக ரூம் கட்டியிருக்காங்க உங்களுக்கு. ஓகே, நானும் இப்போ தான் பார்க்குறேன். சர்வெண்ட், அதாவது வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சுருக்கீங்கன்னா அவங்கள மேலே தங்க வச்சுக்கலாம். சின்னதாக தான் இருக்குது உங்களுக்கு, ரொம்ப சின்னது. ஒரு பெட்டு போட்டு தங்கிக்கலாம் அவ்வளோதான். இந்த பக்கம் வேறு என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். இதில் ஒரு சின்ன பெட்டு போட்டு தங்கிக்கலாம் அவ்வளோதான். அவங்களுக்கு பாத்ரூமோ டாய்லெட்டோ எதுவும் மேலே கிடையாது. கீழே வரும்போது ஒரு காமன் இருந்தது பார்த்தீங்களா, அதுதான் பாத்ரூம் நினைக்கிறேன். மேபி அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இந்த சைடில் தான் இருக்கா பார்க்கலாம். இங்கே ஒரு டோர் இருக்குது. ஓகே, ஒரு ரூம், ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்குது உங்களுக்கு. நல்லா சரௌண்டுக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி போட்டு கட்டியிருக்காங்க. இந்த பக்கமும் டோர் வச்சுருக்காங்க. இது ஒரு ரூம் கட்டியிருக்காங்க. ரொம்ப சின்னதாக பண்ணிட்டாங்க. இது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது சாவி கிடையாது என்னென்னு பார்க்க முடியல. இதெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒரே ஸ்பேஸாக கட்டிதானே நல்லாயிருக்கும். அதாவது பெரிய ரூமாக போட்டிருந்தாங்கன்னா சரௌண்டிங் நல்லாயிருக்கும். 2 ரூமும் சின்னதாக போட்டது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு. அது மேலே இருந்து பார்த்துருவோம் சைடில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வீடுங்களா யாருமே வந்துட்டு மாடி தோட்டம்லாம் யாரும் யூஸ் பண்ணல. எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. நான் இப்போ கீழே போயிட்டு வீடு பார்த்துட்டு வந்துடுவோம். நான் இதை மட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்களுக்கான. இதான் மேலே வந்து ஸ்விம்மிங் ஃபுல் பக்கத்துலேயே இருக்கு பாருங்கள். மேலே ஸ்விம்மிங் ஃபுல்லு போட்டிருக்காங்க பாருங்கள். மொட்டை மாடியில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. ஸ்விம்மிங் ஃபுல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. ஸ்விம்மிங் ஃபுல்ல கிளப் ஹவுஸ் எல்லாம் பக்கத்தில், நம்ம வீட்டு பக்கத்துலேயே அப்படி எல்லாமே இருக்குது உங்களுக்கு. கீழே போய்ட்டு நம்ம பார்ப்போம் வந்து. இப்போ வந்து கார் பார்க்கிங் வந்து பக்கத்துலலாம் பாருங்கள். ஒரு கார் பார்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே 2 கார் பார்க் பண்ணலாம். ரொம்ப பெரிய ஸ்பேஸ் தான். இது ஒரு கார் பார்க்கு, பக்கத்தில் இங்கே ஒரு கார் பார்க் இருக்குது. நான் சொன்ன பார்த்தீங்களா 2 கார் பார்க்கிங். கிட்டத்தட்ட நீங்கள் 4 கார் நிறுத்தலாம். இல்லை ஃப்ரீயாக 2 SUV வச்சுருக்கீங்கன்னா 2 SUV நிறுத்தலாம். இது ஒரு கார் பார்க்கிங். ஓகேங்களா. முன்னாடி கார்டனிங் இருக்குது உங்களுக்கு. நல்லா கார்டனிங் நல்லா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா கார்டனிங் பண்ணியிருக்காங்க. இது என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு. இது வந்து அன்யூஸ்டு, யூஸ் பண்ணவே இல்லை வாங்கினது அவங்க. ரெண்டுக்கும் இல்லை, 2 இயர்ஸ் ஆகுது. பெரிய ஹால் உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு பெரிய ஹால் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, அப்படியே விட்டுருக்காங்க. வரவங்க ஃபால் சீலிங் உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வேணாலும் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஃபால்ஸ் சீலிங் பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா
கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க, ஃபுல் கிளாஸ். நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு கூட உட்காரலாம். ஹால் மாதிரி இதை யூஸ் பண்ணிங்கன்னா வெயில் காலத்துக்கு ஓப்பன் பண்ணி நல்லா காற்று வரும், இல்லை இயற்கை காற்று வாங்கினா. மற்ற வீட்டில் எல்லாருமே வந்து ஸ்க்ரீனிங் போட்டிருக்காங்க, நீங்களும் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. பெரிய ஹால் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா டோர் நல்லா காற்று வரும் உங்களுக்கு. ஹாலுக்கு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க, வெளியில் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து டைனிங், இது உங்களுக்கு இது ஃபுல்லாக டைனிங். கிச்சன் ஒர்க்கே இன்னும் கம்ப்ளீட் பண்ணல உங்களுக்கு. கொஞ்சம் கிச்சனில் மாடுலர் கிச்சன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அப்படியே நிற்கிது இது உங்களுக்கு கிச்சன். இது உங்களுக்கு வெளியில் போகிறதுக்கான வழி, இது வாஷ் ஏரியா. வெளியில் போகலாம், நீங்கள் வெளியில் நான் காமிச்சிருந்தீங்களா அந்த ஏரியா. அது கிச்சன் ஒர்க் மாடுலர் கிச்சன் பண்ணணும், கொஞ்சம் வாங்குறவங்களுக்கு செலவு இருக்குது. இதில் இது வந்து ஒரு ரூம், பெட்ரூம், சின்ன பெட்ரூம். இது உங்களுக்கு ஒரு ஏஜ்டு பீப்புள்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க நடந்து போய் பிடிச்சிட்டு உட்கார மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா ஸ்பேஸும் இருக்குது. ஃப்ரீயாக வந்து குளிக்கலாம், அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. டைல்ஸ் வந்து மேலே வரைக்குமே டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அன்யூஸ்டு ப்ராப்பர்ட்டி தான், நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு அன்யூஸ்டு ப்ராப்பர்ட்டி தான் வேணும்னு. அவங்களுக்கும் சூட்டபுளாக இருக்குது இது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. இந்த கீ ஹோலே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இப்போ இங்கே ஒரு லிவிங் பெரிய ஹால் பார்த்தோம், இது வந்து ஒரு டைனிங், ஒரு கிச்சன், இது ஒரு பெட்ரூம். இங்கே வந்து ஒரு லிவிங் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது ஒரு பெட்ரூம். அதாவது எல்லா ஏரியாலையுமே ஃபால்ஸ் சீலிங்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணி தான் அப்படி நிறுத்திருக்காங்க. எல்லாமே நீங்கள் வந்து ஃபால்ஸ் சீலிங் பண்ணிக்கலாம். லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 3013 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் வந்து 4441, 5 பெட்ரூம் மொத்தம் உங்களுக்கு, 2 இயர்ஸ் ஓல்டு. இதுவும் பாத்ரூம் அப்படி இருக்குது, இது ரொம்ப கொஞ்சம் மீடியமான இதுதான், நல்லாயிருக்கு உங்களுக்கு. அதே செட்டப்பில் தான் பண்ணியிருக்காங்க. ஃபால்ஸ் சீலிங் பாருங்கள், இங்கேருந்து இந்த பெட்ரூம் ஹாலு எல்லா இடத்துலையுமே பண்ணியிருக்காங்க, கீழே எல்லா இடத்துலையுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெளியில் நல்லா காற்று வருது உங்களுக்கு. வெளியில் போய்ட்டு அந்த பக்கம் கதவு இருக்குது, ஓப்பன் பண்ணி வெளியே போகலாம். வெளியிலையும் வாஷ் ஏரியா, வாஷ் பேஷன் எல்லாமே வச்சுருக்காங்க உங்களுக்கு. இதுலேருந்து உள்ளே போனீங்கன்னா மாடி மேலே வழி இருக்குது உங்களுக்கு, டிப்ளெக்ஸ் ஹவுஸு. மாடி போகலாம். எல்லாமே நிறையா அந்த ஜன்னல்ஸ் எல்லாமே கிளாஸ்லேயே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த வியூவும் பாருங்கள், இங்கே கொஞ்சம் லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் லைட்டிங்லாம் இருக்குது, லைட்டிங் ஃபேனுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. மேலே ஏரியா வந்து லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குது உங்களுக்கு, ஒரு மீடியமான பெட்ரூமு, குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னா அவங்க தாராளமாக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஜன்னல் கொடுத்துருவாங்க சவுத் ஃபேஸிங்கில், நல்லா காற்று வருது இப்போ உங்களுக்கு. எம்டி ஏரியா தான் ஃபுல்லாகவே, அதனால் ஜன்னலை திறந்துட்டே நீங்கள் படுத்துக்கலாம், நல்லா வந்து காற்று வரும். இந்த வாஷ் பேஷன் வச்சு ஒரு பாத்ரூம் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக டைல்ஸ் மேலே வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. நீங்கள் இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போது ஏஜ்டு பீப்புள் இங்கே நீங்கள் தங்க வச்சுட்டு மேலவே இங்கே வந்து ஒரு ஷோபாஸ் போட்டுட்டு ஒரு ஊஞ்சல் வேணா கூட கட்டிக்கலாம். இங்கே டிவி வச்சு விட்டிங்கன்னா ஏஜ்டு பீப்புள் மேலே இருப்பாங்க, அவங்க அங்கேயே பாத்ரூம் இருக்குது, பாத்ரூம் போயிட்டு அங்கேயே படுத்துட்ருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், வேறு எதுக்கும் சேஞ்சஸ் பண்ணலாம். ஏன்னா பக்கத்தில் ஜிம்மு, கிளப் ஹவுஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு, ஸ்விம்மிங் ஃபூல் எல்லாமே. அதனால் இது நீங்கள் ஒரு ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு தனியாக ஸ்டடி ரூமாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இது ஒரு பெட்ரூம் உள்ள, இது வந்து கொஞ்சம் பெரிய பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமில் 3 ஜன்னல் இருக்கு உங்களுக்கு, ஸ்பேஸ் வந்து நிறையா, காற்று வசதிக்கு நிறையா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, ரொம்ப பெரிய இது தான். இதில் வந்து ஒரு பாத்ரூம் உங்களுக்கு,
இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு. ஷவர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக, டைல்ஸ் மேலே டைல்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. மொட்டை மாடியில் வந்துட்டு இது மேலே வந்துட்டு உங்களுக்கு ஹீட்டர் போகிறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து பூஜை ரூமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, இது நீங்கள் கண்டிப்பாக ஒரு பூஜை ரூமாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வரும் கரெக்டாக. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், மாடி மேலே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது உங்களுக்கு. சூப்பராக இருக்குது இந்த ரூமு. சின்னதாக ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது தனியாக ஒரு ரூம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, இது நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய ஹாலு, பெரிய பெட்ரூமு. உள்ளே வந்தீங்கன்னா டபுள் வாஷ் பேஷின் வச்சுருக்காங்க. யூரோப்பியன் டைப் பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு. ஷவருக்கு தனியாக உங்களுக்கு வந்து ரூம் கொடுத்துருக்காங்க. இதில் ஷவர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பாத்ரூம்லேயே வந்து இன்டீரியருக்கு வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க, அப்படியே நிறுத்திருக்காங்க. அதையும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து யூரோப்பியன் டைப் பாத்ரூமு, டப் டைப்பு, நல்லா நீட்டாகவே இருக்குது, அன்யூஸ்வல் இது உங்களுக்கு. இங்கே பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங், வீடு ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் செலவில் இருக்குது, எனக்கு அந்த ரூம் என்னென்னு தெரியல, இது ஓப்பன் பண்ண முடியல, இந்த ரூமும் ஓப்பன் பண்ண முடியல. மேபி இது வந்து பால்கனியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கே எனக்கு பார்த்தா பால்கனிக்கு போகிற வழி மாதிரி தான் தெரியுது. நான் இது வழியாக பார்க்குறேன். இது வந்து பால்கனிக்கு போகிற வழி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அந்த சாவி இல்லை எங்கிட்ட. அங்கே இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி பால்கனி வரும் உங்களுக்கு. ரெண்டு பக்கமும் பால்கனி இருக்குது, அதோட டோர் தான் அது. பெட்ரூம்லேருந்து வெளியே போகிற மாதிரி இருக்குது. ஈவினிங்கில் நைட்டில் கூட நீங்கள் உட்காரலாம் ஃப்ரீயாக. கப்பல்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உட்காரத்துக்கு சூப்பரான இருக்குது. இதில் பர்சனல் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் நீங்கள். இது வந்து என்னென்னா, இது வந்து மென்ஸ்க்கும் அது வந்து லேடிஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு உங்களுக்கு. இதுக்கு மேலே மொட்டை மாடிக்கு போகிற வழி இது உங்களுக்கு. நம்ம இப்போ தான் மொட்டை மாடி கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வந்தேன். இந்த ரூட்லேயும் நீங்கள் வந்து மொட்டை மாடிக்கு போகலாம். அங்கே வந்து ரூம் இது வந்து பூட்டி இருக்குது, அதனால் நான் வந்து போகல, அந்த பக்கம் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. அது மொட்டை மாடிக்கு போகிற வழி. ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் திருப்பி நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். அன்யூஸ்டு ப்ராப்பர்ட்டி, 3013 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, 4441 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு, 5 பெட்ரூமு, நார்த் ஃபேஸிங், 2 இயர்ஸ் ஓல்டு, அன்யூஸ்டு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.16 crore, 3,16,00,000 ரூபா. அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு. லோன் என்ன நீங்கள் போகலாம், ஒரு காமாக இருக்கும் உங்களுக்கு. 24x7 செக்யூரிட்டி. நான் வந்து உங்களுக்கு இதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மட்டும் எவ்வளோன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்கலாம். ஃபுல்லாகவே எல்லா ஏரியாவுமே இன்டீரியருக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அவங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இடமும் இன்டீரியர் பிளான் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் ஜிம்மு எல்லாமே இருக்குது உங்களுக்கு. தேவைப்படுறது எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும். தேங்க்யூ.